உங்களுக்கு வாய்ப்புன்னு அடிக்கடி வருது, என்ன காரணம்னு தெரியல. இது போல் நீங்கள் செய்து பார்க்கலாம். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுங்க, உங்கள் வாயில் விட்டு நல்லா கொப்புளிங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் விட்டு விட்டு கொப்புளிங்க. ஏன்னா நீங்கள் கொப்புளிக்கும் போது தாடைகள்லாம் வலி வரும். கொஞ்சம் நிறுத்துங்க, கொப்புளிங்க. இது போல் ஒரு நிமிடம் உங்கள் வாயில் அந்த எண்ணெய் இருக்கணும். அப்போ நீர்த்து போயிடும், அப்போ நீங்கள் கீழே துப்பிடுங்க. ஒரு 10 நிமிடம் அப்படியே உங்களோட வாயை அப்படியே வச்சுருங்க. எதுவும் வாயில் தண்ணியெல்லாம் போட வேணாம். 10 நிமிடம் கழித்து நல்ல வார்ம் வாட்டரில் கொஞ்சம் பொறுக்கக்கூடிய சூடு, ரொம்ப கொதிச்சிடக்கூடாது தண்ணி. நல்லா பொறுக்கிற சூட்டில் நல்லா வாயை கொப்புளிச்சு துப்புங்க. இது என்ன, ஏன் இப்படி சரியாகுது அப்படின்னா, கிருமிகள் நம்ம சாப்பிடும் பொழுது அவ்வளவு கிருமிகள் வந்து நம்மளோட நாக்கினுடைய துளைகள் அந்த சுவை மொட்டுக்களுக்குள்ளே அது பதுங்கி பதுங்கி கிருமிகளாக நிறைய பல்கி பெருகும். அதை நம்ம என்ன சாப்பிட்டோம்னாலும் அது என்ன மாதிரி நம்ம வாய்க்கோ தண்ணீரால் கொப்புளிச்சு துப்புனாலும் அது நீங்காது. இந்த நல்லெண்ணெயில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதை கொப்புளிக்கும் பொழுது அந்த உள் நாக்கிலிருந்து அந்த கிருமியை அது வெளியே எடுத்துரும். அதை மறந்தும் கூட அந்த எண்ணெயை நம்ம விழுங்கிடக்கூடாது, கீழே தான் துப்பணும். இது போல் தொடர்ந்து 21 நாள் செய்து பாருங்கள். நீங்கள் அதை செய்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் எந்த ஃபுட்டையுமே எடுத்துக்கூடாது. அதனால் நாலாம் இரவு பொழுதுல தான் அது போல் செய்கிறது உண்டு. நார்மலாக இருக்கிறவங்க கூட, வாய்ப்புண் இல்லாதவங்க கூட வாரம் ஒரு முறை இந்த பயிற்சியை, இந்த சிகிச்சையை செய்யுங்க. இந்த பதிவு யாருக்கு தேவையோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.